हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम चल तिरची स्टाइल मटन बिरयानी एप्डी से अभी इनकी नम्बर वीडियो पाकपो नम्लो चेनल प्रयाणी रेसिपी ना अल्लोड पड़े आना प्रयाणी नम्बर जीरक सा यूस पड़ी रोम रोम टेस्टिया एप्डी से अभी इनकी नम्बर वीडियो पाकपो वांग वीडियो को मटन प्रयाणी से हेवी बाटम पेना एवं पैन नल्ला हीट आनदक्कप्पुरम पत् टेबल स्पून अलवुक्कु आयिल आड पण्णिक्किरेन। आयिल नल्ला हीट आनदक्कप्पुरम रेंडु टेबल स्पून अलवुक्कु नेय आड पण्णिट्टु नेय नल्ला मेल्ट आग विट्टुक्कोंग। नेय नल्ला मेल्ट आगि वंददक्कप्पुरम इप्पो इदु कूड नम्म गरम मसाला सेट पण्णिक्कलाम। 10 ஏலக்காய், 14 கிராம்பு, 3 துண்டு பட்டை எடுத்துக்கேன். ஏலக்காய் விட கிராம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். गरम मसाला நல்ல பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட 8 பெரிய வெங்காயத்தை நான் chop பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்ல கலர் चेंज ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்ல golden brown ஆனாதான் பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல golden brown ஆனதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கேன். பூண்டு 150 கிராம், இஞ்சி 150 கிராம், ரெண்டுமே சேம் குவாண்டிட்டில அரைச்சு எடுத்துக்கோங்க. टेबल स्पून एव्वल आड पड़ो पाती टेबल स्पून अल्वक आड पाको इंजी पूंडो पच स्मेल वाई पाको इंजी पूंडो पच स्मेल पोनमा इतक नम्बर मटन आड पड़ी ना वो ओन हाल को अल्वक प्रयाणी से हाल को अल्वक ना मटन एड़े मटन वो एलब करियम पात वांगिको अयाणी ना टेस्टा इत मटन वो सीक्रम अभी ना डेरक्टा वो मसाला मटन आड पड़े उंग मटन सीक्रम वेगा अब नीचे तनिया कुर वेग वे अदक्रम मटन आड पड़ी फ्रे पाको इत मटन वो इत मसाला और काम नेरम ना वद वरण इन काम नेर ना वदकट मसाल ना मटन वदंगी इंक सुटेज नम्बर मत पर आड पड़ो इतना ना वदको இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்துக்கேன். இந்த மிளகாய் தூள் வந்து காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறனால நான் கம்மியா ஆட் பண்ணிருக்கேன். உங்களோடது கரெக்டா இருக்கும் அப்படி நினைச்சீங்கனா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு வந்து இந்த மூணு மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணிராதீங்க. அப்ப பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து நான் ஆட் பண்ண மசாலா குவாண்டிட்டி கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிராதீங்க, கம்மியா ஆட் பண்ணிராதீங்க. இந்த சேம் குவாண்டிட்டி வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும். மசாலா ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மட்டனுக்கு தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிட்டு மட்டன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மட்டன்ல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ना वो पत् पच मिग आड पड़े पच मिग वो कारे मारे आड पड़ो और को प्रयाणी की 8 पच मिग करेक्टा तक वो 400 ग्राम अल्वक आड पड़े अंजु तक पलन आड पड़े प्रयाणी की वो तक अधिक आड पड़कू कमी आड पड़ो तक ना इंकुक मैशा वरण अद वे ना फ्रे पड़को तक ना इंकुक मैशा वर्दमा इतक नम्बर पुदीना को मल आड पड़ी और கைப்பிடி ஃபுல்லா புதினாவும் ஒரு கைப்பிடி ஃபுல்லா கொத்தமல்லி நான் எடுத்துக்கேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி 2 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 ml தயிர் எடுத்துக்கேன். அதாவது 8 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து பிரியாணிக்கு புளிப்பு ஆட் பண்ணீங்க அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்கும். புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா லெமன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி வரும். தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தயிரிலே வந்து நம்ம மட்டனை வேக விட்டு எடுக்க போறோம். மூடி போட்டு 15 நிமிஷம் வந்து மட்டனை வேக விட்டு எடுத்துக்கோங்க. தயிரிலே நம்ம மட்டனை வேக விட்டு எடுக்கறனால மட்டன் வந்து நல்ல சாஃப்ட்டா வெந்து வரும். டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு கால் மணி நேரம் நான் மட்டனை வேக விட்டு எடுத்துறேன். முக்கால் வாசி நல்ல மட்டன் வெந்து வந்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பால நான் 3 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கேன். அதாவது 1.5 கிலோ அரிசி நான் வந்து அளந்து எடுத்துக்கேன். இந்த கப்பால வந்து நான் மொத்தம் 4.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து மசாலா வந்து ஏற்கனவே 2 கப் அளவுக்கு இருக்கு. மசாலாவோட
தண்ணியை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே கப்பால் மறுபடியும் 2.5 கப்பளவுக்கு மட்டுமே நான் தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். உங்கள் பிரியாணி குவான்டிட்டிக்கும் அரிசிக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் வந்து தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா தண்ணி வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 லெமனை நான் வந்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் எல்லா சைடுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டு எடுத்துடலாம். பிரியாணி செய்கிறப்போ 2 ஸ்டெப்பை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நமக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது. தண்ணியை கரெக்டாக நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். இன்னொன்று வந்து நம்ம ஆட் பண்ணுற மசாலா. மசாலா வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக ஆட் பண்ணாலும் பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கம்மியாக ஆட் பண்ணிட்டாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் பிரியாணிக்கு மசாலா மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தம் போடுறதுக்கு நான் ஒரு பழைய தோசைக்கல் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாட் வச்சுருக்கேன். திருச்சி ஸ்டைலில் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியோ ஸ்பூனோ வச்சு ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ அந்த ஃபுட் கலர் வந்து எல்லா சைடுமே நல்லா இறங்கி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவெண்ட்டாக நமக்கு வந்துடும். இப்போ இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து இந்த மாதிரி கடைசி ஆட் பண்ணுறதுனால பிரியாணியோட வாசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம சேர்த்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நெய் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம தம் போடுறதுக்காக நான் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய துணி நைஸான துணி இருந்தது அப்படின்னா அதை மேலே வச்சு தம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேப் இல்லாமல் கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மூடி வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கிளிப் மாட்டிக்கிறேன். கிளிப் மாட்டிங்க அப்படின்னா காற்று வெளியே போகாமல் நமக்கு நல்லா குக்காகி வரும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தையோ அப்படி இல்லைன்னா சூடான பாத்திரத்தையோ வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு தம் ஆகிடும். தம் போடுறதுக்கு வந்து பழைய தோசைக்கல்ல கீழே வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. தவாவை ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வந்து தம் போட்டுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. பிரியாணி வந்து நல்லா தம்மாகி வந்துருச்சு. மேலே வந்து உங்களுக்கு ஜீரக சம்பா ரைஸ் இருக்கிறதுனால மேலே இந்த மாதிரி உங்களுக்கு அரிசியாக தான் தெரியும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மட்டும் வச்சா போதும். மேலே எதுவும் வெயிட்டான பாத்திரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 5 நிமிஷம் மூடி போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் வந்து பாக்கி இருக்கிற ரைஸும் நல்லா குக் ஆகிடும். இப்போது எல்லா சைடுமே பிரியாணியை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண ஃபுட் கலர் வந்து எல்லா அரிசியிலையுமே ஈவெண்ட்டாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் பிரியாணி ரெசிபிஸ்னால் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பிரியாணியை வந்து எல்லா சைடுமே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபுட் கலரும் நல்லா ஈவனாக எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மட்டன் வந்து ஒரே ஒரு பீஸை எடுத்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மட்டன் சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. பேன்லேயே நம்ம வேக வச்சு செய்கிறனால பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். உங்களுக்கு மட்டன் ரொம்ப ஹார்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. மட்டன் பிஞ்சு கறியாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பேன்லேயே வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
பிரியாணி வந்து செய்கிறதுல என்னோடய ஆண்டியும் என்னோடய அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீட்டுங்கள்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்டில் தான் இந்த பிரியாணி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஆண்டி வந்து நைட்டில் வந்து பிரியாணி கடை போடுவாங்க. அவங்க செய்கிற பிரியாணி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த பிரியாணி ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பச்சரிசிலையும் பாஸ்மதி ரைஸ்லையும் நான் செய்திருப்பேன். ஆனால் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், அஸ்லாம் அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.